காமாட்சி விளக்கோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு இல்லத்திலும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது லட்சுமி விளக்கு இல்லைன்னா காமாட்சி விளக்கு. எந்த ஒரு பூஜை செய்யறதுக்கு முன்னாடியும் காமாட்சி விளக்கு பூவும் பொட்டும் வச்சு மங்களத்தோட தீபம் ஏற்றி தினமும் வழிபடணும். புதுமனை புகும்போதும் மணமக்கள் மணப்பந்தல வளம் வரும்போதும் எல்லா இருள்களையும் நீக்கியபடி அருள் ஒளிய அனைவருக்கும் அருளியபடி முன்னால் பக்தியோட ஏந்தி செல்லப்படுற விளக்கும் காமாட்சி அம்மன் விளக்கே. புதுப்பெண் புகுந்த வீட்டுக்கு வரும்போது நிறைநாளி அப்படின்னு சொல்கிற படியில் நெல் வச்சு அது மீது காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு அதில் தான் தீப ஏற்றணும். சுமங்கலி பெண்கள் செவ்வாய் வெள்ளி காலையில் குளிச்சுட்டு தாய் நிலையில் நிறைநாளி வச்சவங்க அப்படின்னு சொன்னால் இல்லத்தில் செல்வம் பொங்கும். நிறைநாளி அப்படிங்கிறது தாய் நிலைக்கு வலதுபுறம், அதாவது வீட்டோட முகப்பு திசைக்கு வலதுபுறம் ஒரு தாம்பாளத்தில் சிறு படியில் நெல் வச்சு அதில் வெற்றிலையை வச்சு அதன் அருகில் காமாட்சி விளக்கை ஏற்றது. நெல்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் வெறும் தாம்பாளத்தில் ஏற்றி வைக்கலாம். இதனால இல்லத்தில் செல்வம் தங்கும். இப்போ நம்ம வந்து அந்த இந்த நிறை நாளைக்கு பதிலாக தான் அது காலப்போக்கில் வந்துட்டு நம்ம அன்னலட்சுமின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு நம்ம அரிசியை வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மாற்றி அது பக்கத்தில் நம்ம வந்துட்டு காமாட்சி விளக்கை ஏற்றுவதும் ரொம்ப சிறப்பு. பெண்ணுக்கு சீர்வரிசைகளை தரும்போது காமாட்சி அம்மன் விளக்கும் இரண்டு குத்து விளக்குகளும் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்மளோட தமிழர் வாழ்வில் காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது ஒரு அங்கமாக மங்கள பொருட்களில் இன்றியமையாத ஒன்றாகவும் இருந்துட்டு வருது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.